கலக்கல் சினிமா .com நேயர்களுக்கு உங்கள் கார்த்திக்கின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது இயக்குனர் ராதாமோகன், தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் பிரகாஷ்ராஜ் கூட்டணியில் இந்த வாரம் வெளிவந்திருக்கும் கௌரவம் தமிழ் சினிமா படத்தின் விமர்சனத்தை தான். அடுத்து என்ன நடக்கும் கணக்கு ஒன்று இருக்கு, தடுத்து மாத்த நினைக்கிறவ தலையில் ஏறிந்திருக்கு. சென்னையில் தன்னுடன் ஒன்றாக இன்ஜினியரிங் படித்த தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சார்ந்த சண்முகத்தை எதேச்சையாக அவனது கிராமத்திற்கு பார்க்க போகிறார் அர்ஜுன் எனும் அறிமுக ஹீரோ அல்லு சிரீஷ். இன்னமும் சாதிய குடுமைகளுக்கு அடிக்கடி ஆளாகும் அந்த கிராமத்தில் ஊர் பெரிய மனிதர் பசுபதி ஐயா எனும் பிரகாஷ்ராஜின் மகளை இழுத்து கொண்டு ஓடிப்போன சண்முகத்தை ஊரே தலைமுழுகி இருக்கிறது. என்னதான் தனக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி சென்றவன் என்றாலும் பெற்ற பிள்ளை எங்கிருக்கிறானோ எப்படி இருக்கிறானோ என ஏங்கி தவிக்கிறார் சண்முகத்தின் ஏழை தந்தை. அந்த ஏழை பெரியவரிடம் சண்முகத்தின் பெரியப்பா மகன் இளங்கோ எனும் குமரவேல் மூலம் போய் நிற்கிறார் ஹீரோ அல்லு சிரீஷ். அவர் வசம் தன் பிள்ளையை பற்றிய விவரத்தை கண்டுபிடித்து தரும் பொறுப்பை ஒப்படைக்கிறார் அந்த ஏழை பெரியவர். அதற்கு சம்மதித்து சென்னை திரும்பும் ஹீரோ அர்ஜுன் அலை அல்லு சிரீஷ் தனது நண்பன் மதுவையும் கூட்டிக் கொண்டு மீண்டும் அந்த கிராமத்திற்கு வருகிறார். பக்கத்து ஊரில் வசிக்கும் இளம் பெண் வக்கீல் யாமினி எனும் யாமி கௌதமின் துணையுடன் சண்முகத்தை தேடுகிறார். இவர்கள் சண்முகத்தை தேடுவதால் தங்கள் வீட்டு கௌரவம் மீண்டும் மீண்டும் குழி தோண்டி புதைக்கப்படுவதாக கருதும் பிரகாஷ்ராஜ் குடும்பத்தினரும் அவர்களது கைப்பாவையாக தெரியும் லோக்கல் போலீஸும் அர்ஜுன் அன்குவினரை அழைத்து மிரட்டுகிறது. அப்புறம் என்ன, சண்முகத்துடனும் தன்னுடனும் கூட படித்த மொத்த இன்ஜினியரிங் மாணவர்களையும் அழைத்து வந்து மீடியாக்களின் உதவியுடன் சண்முகம் ஜோடியை தேடுகின்றார் ஹீரோ. ஒரு கட்டத்தில் சண்முகமும் அவரது காதலியும் பிரகாஷ்ராஜ் குடும்பத்தாரால் கௌரவ கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் எனும் உண்மை ஹீரோவிற்கு தெரிய வருகிறது. விடுவாரா ஹீரோ பிரகாஷ்ராஜின் குடும்பத்தை கோர்ட்டுக்கு இழுக்கிறார். அடி உதய் என அவர்களுக்கு ஈக்குவலாக அதிரடியில் இறங்குகிறார். மகளையும் சாதி கௌரவத்தால் இழந்து மகனையும் அதனால் ஜெயிலுக்கு அனுப்பி மனைவியாலும் வெறுத்து ஒடுக்கப்படும் பிரகாஷ்ராஜ் தற்கொலை செய்து கொள்கிறார். சண்முகத்தையும் அவரது காதலியையும் கண்டுபிடிக்க வந்த இடத்தில் அவருக்கு உதவும் இளம் பெண் வக்கீல் யாமி கௌதமுடன் காதல் வயப்படும் ஹீரோ அல்லு சிரீஷ் இடையிடையே யாமியுடன் டூயட் பாடி இறுதியில் தன் காதலையும் சொல்கிறார். ஒரு காதல் மடிந்த இடத்தில் ஒரு புதிய காதல் மலர்கிறது. இதுதான் கௌரவம் படத்தின் கரு, கதை, களம் எல்லாம். அறிமுக நாயகர் அல்லு சிரீஷ் ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் தன்னால் முடிந்தவரை நடித்து எதிரிகளை அடித்து உதைத்திருக்கிறார். கூடவே ரசிகர்களையும் தன் மீசையில்லா மோட்டாவான முகத்துடன் கொள்வதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். கதாநாயகி யாமி கௌதம் எம்மா பிரமாதம் எனும் அளவிற்கு ஹோம்லி குல்கந்தாக வருகிறார், போகிறார், நடிக்கிறார். ஹீரோ புண்ணியத்தில் கோர்ட்டில் வாதாடவும் செய்திருக்கிறார். பேஷ் பேஷ், அம்மனைக்கு தமிழ் சினிமாவில் பெரிய எதிர்காலம் இருக்குங்கோ என இப்படத்தில் ஒரு பாத்திரமாக வரும் காவி சித்தர் சொல்லவில்லை என்றாலும் நாம் சொல்லுவோம் ஹீ ஹீ. பசுபதி ஐயாவாக பிரகாஷ்ராஜ் தன் மகனின் ஜா தீய கொடுமைகளுக்கெல்லாம் உடந்தையாக இருந்து இறுதியில் உயிரை விடுவது பரிதாபம். கதாநாயகி யாமி கௌதமின் தந்தை கம் கம்யூனிஸ்ட போராளியாக நாசர் இறந்து போன சண்முகத்தின் பெரியப்பா மகன் இளங்காவாக தத்துவ வித்துவம் பேசியபடி ஹீரோவுக்கு உதவிடும் குமரவேல், வில்லன் ஸ்ரீசரண், காலனியில் 7 வருடங்களுக்கு முன் நடந்த ஜாதி கலவரத்தில் கற்பிழந்து ஆர்டிச தம்பியுடன் அல்லல் படும் அக்கா, முதிர்கண்ணியாக வரும் செல்வி அனுபமா குமார், லட்சுமி பிரியா சந்திரமௌலி, பிரகாஷ்ராஜின் வளப்பு மகன் பிரம்மாஜி, அர்ஜுன் அல்லு சிரீஷின் காமெடி நண்பர் மது உள்ளிட்ட ஒவ்வொருவரும் பாத்திரமிருந்து பழிச்சிட்டு கௌரவம் படத்திற்கு மேலும் கௌரவம் சேர்க்க முயன்றிருக்கின்றனர். எங்கள் ஜாதி பொண்ணுங்களை ரேப் பண்ணுறப்பவும் எங்களை அடித்து உதைக்கிறப்பவும் மேல் சாதிக்காரங்க எங்கள் மேலே படலாம், அது குத்தம் கிடையாது உள்ளிட்ட நக்கலும் நையாண்டியுமான விஜயின் வசனங்கள் இப்படத்திற்கு பலம் என்றால் பிரீதாவின் தெளிவில்லாத ஒளிப்பதிவும் அலனின் இழுவையான படத்தொகுப்பும் படத்திற்கு பலவீனத்தை சேர்த்திருக்கின்றன. தமனின் இசையில் மதன் கார்கியின் எழுத்தில் ஹரிச்சரண் சுசித்ரா பாடியிருக்கும் ஒன்றாய் ஒன்றாய் பாடலும், ரஞ்சித் வரதனி தமன் பாடியிருக்கும் மனமே மனமே பாடலும் ஒருவித சுகராகம் என்றால் கானாபாராவின் குரலில் ஒலிக்கும் மண்ணடைச்ச பந்து மற்றும் ஒரு கிராமம் உள்ளிட்ட 2 பாடல்களும் கலக்கல் கானா ரகம். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் அழகிய தீயே, மொழி, அபியும் நானும் உள்ளிட்ட வெற்றி காவியங்களை தந்த இயக்குனர் ராதாமோகன், தயாரிப்பாளர் பிரகாஷ்ராஜ் கூட்டணியில் கௌரவம் படத்தில் இன்னும் நிறைய எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. குறிப்பாக ராதாமோகனின் இயக்கத்தில் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்குகள். ஆக மொத்தத்தில் கௌரவம் கொஞ்சம் குறைச்சல். நன்றி.